हलो फ्रेंड्स वेलकम टू रेवास किचन नहीं एपड़ी ना इं रोम सूपर इंकी नम रेवा किचन ना उड़ पकड़ वीड कटिय अनुभव तांग वांग वीडियो को ना एपड़ेल कष्टप्ड वीट कटने अभी पाकल नम्बर वे சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. இந்த வீடியோவில் சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டுக்கு இடம் வாங்குறது, கட்டுறதுக்கு முன்னாடி என்ன ஆயத்தம் பண்ணுறது, கட்டுறது கட்டியதற்கு பிந்தைய நிகழ்வுகள் எல்லாத்தையும் உங்கள் கூட பார்த்துக்கலாம், பகிர்ந்துக்கிறேன். கூடவே என்னுடைய அனுபவத்தையும் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்பதா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வீடியோ பார்த்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்முடைய ரேவாஸ் கிச்சன் யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். சமையல் முக்கியமானது, என்னுடைய சொந்த அனுபவங்கள் கொஞ்சம், எல்லாருமே வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றீங்க, அதுக்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சொந்த வீடு வாங்குறது அப்படினா நமக்கு தனிப்பட்ட இடம் இருக்கணும். எப்பவுமே நம்ம இடம் வந்து வாங்குறோம் அப்படினா அந்த இடத்தை போய் பார்த்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இந்த இடம் எப்படிப்பட்டது, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, விவசாய நிலமா, பாறையா இருந்ததா, இல்ல கழிவுநீர் தேங்கின இடமா, நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடமா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சரியான முறையில் தான் இடத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்தை வாங்கிட்டு முறையாக பத்திரம் பட்டா பண்ணி உங்கள் பேருக்கு பட்டா மாற்றிடணும். நிறைய பேர் இடம் வாங்கிடுறாங்க, பத்திரம் வாங்கிடுறாங்க, பட்டா மாற்றுறதுல கவனம் இல்லாமல் விட்டுறாங்க, கொஞ்ச காலம் கழித்து பட்டா வாங்க முடியாமையே சிரமப்படுறாங்க. அதனால் சொந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது சொந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து பட்டா பத்திரம் வாங்கிடுங்க. ரெண்டாவது, எந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்க, அந்த வீடு கட்டும் பொழுது எந்த திசையில் வீடு அமையும், நமக்கு வந்து வடக்கு திசையா, கிழக்கு திசையா, தெற்கு திசையா, எந்த திசையில் அமையும் அப்படிங்கிறத பார்த்து நாலு பேர்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டை கட்டுங்க. மூணாவதா, வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்குன்னு நாட்கள் இருக்குது, நீங்கள் இந்த நாளில் தான் வீட்டு வேலை ஆரம்பிக்கணும், வாஸ்து நாள், இந்த நேரங்களில் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவு பண்ணிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். முதல்ல இடம் வாங்கிறது பார்த்து வாங்கணும், ரெண்டாவது அந்த இடத்த முழுமையாக பதிவு பண்ணியிருக்கணும், மூணாவது வேலையை வந்து எந்த நாளில் ஆரம்பிக்கலாம்னு பார்த்துடணும். நாலாவதா, வீட்டு கட்டுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க வாழக்கூடியது, அதனால் நீங்கள் ஒரு நல்ல என்ஜினியர் அல்லது தரமான கொத்தனார், சிறந்த ஆட்களை வச்சு தான் வேலை செய்யணும். கூலி கொஞ்சம் அதிகமாக போனாலும் குறைவாக போனாலும் நம்ம வந்து வேலையை செய்கிறது அப்படிங்கிறது நல்ல கொத்தனார் வச்சு தான் செய்யணும். சரி, அதுக்கடுத்தது முக்கியமானது, நீங்கள் எத்தனை சென்டில் வீடு கட்டுறீங்க, என்ன பட்ஜெட்டில் வீடு கட்டுறீங்க, அதை முதல்ல முடிவு பண்ணணும். இடம் வாங்கி நாள் குறித்து பட்டா பத்திரம் மாற்றியாச்சு, இப்போ எத்தனை சென்டில் கட்டலாம், எவ்வளவு செலவு வருங்கிறத இன்ஜினியர்கிட்ட முதல்லையே மதிப்பீடு போடுங்க. போடும் பொழுது நமக்கு தகுந்த பொருள் தகுந்த விலையில் போட்டு வச்சுருங்க. எப்போவுமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எஸ்டிமேட் போட்டதை விட குறைந்தது 30% அதிகமாக வரும் செலவு. டீசல் விலை அதிகம், வண்டி வாடகை அதிகம், பொருள்கள் விலை அதிகம், சிமெண்ட் விலை அதிகம், ஆள் கூலி அதிகம், செலவுகள், சேதாரம், இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 30% மேலேயே செலவு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கை இருப்பில் இருக்கிற பணத்தோட மேல்கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையாக வைங்க, பட்ஜெட் போடுங்க. கையில் 10 வச்சுக்கிட்டு 15 வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா முடிகிறப்ப 20 தாண்டிடும்.
அப்போ திண்டாடுவீங்க. அடுத்ததா கட்டும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது பொருட்கள் வாங்கும் பொழுது நீங்கள் கூடவே போங்க, நேரமில்லை செலவாகுதுன்னு பார்க்க வேண்டாம், வேலை கெட்டால் பரவாயில்ல, ஒவ்வொரு முறையும் போய் நீங்கள் பொருள்களை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அஞ்சாவதா வீட்டுக்கு வந்து முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறப்பவே மின்சார இணைப்பும் குடிநீர் இணைப்பும் வாங்கிடணும். பக்கத்தில் பஞ்சாயத்து குடிநீர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு போர் போட்டு மோட்டார் வச்சுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வீட்டு வேலைக்கு ஒவ்வொரு நாளும் தண்ணீர் நிறைய தேவைப்படும். அதுக்காக நம்ம தினம் விலை கொடுத்து வாங்க முடியாது. சரி, இடம் வாங்கியாச்சு, பதஞ்சாச்சு, நாள் குறிச்சாச்சு, வேலையும் ஆரம்பிச்சாச்சு, பொருள்கள் வாங்கிட்டுருக்குறோம். இதில் ஒவ்வொருத்தர் நம்ம நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் வீட்டுக்கு வர்றவங்க வீட்டை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இதில் வேலை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் கதவை எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து ஏற்கனவே பட்ஜெட் போட்டாச்சு, அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி வைக்க முடியும், அதையும் மீறி செய்ய முடியாது அப்படிங்கிறத நினச்சி நம்ம ஒவ்வொருவர் சொல்கிறதையும் காதல் கொடுத்து வாங்காததே நல்லது. ஏன்னா வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லி வீட்டோட செலவை அதிகப்படுத்திடுவாங்க. வீடெல்லாம் கட்டி முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மேலாகிறோம், கட்டி முடிச்சுட்டு நல்ல நாள் பார்த்து வீடு பாலும் காய்ச்சிடுவோம். எல்லாருமே சொந்தமாக ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சுவோம். இப்போ நான் என்னுடைய அனுபவத்துக்கு வர்றேன். என்னுடைய வாழ்க்கை கதைகளை அனுபவங்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த யூடியூப் பயன்படுது. நான் வந்து வீடு கட்டும் பொழுது சிறிய அளவிலான ஒரு 600 சதுர அடி அளவில் தான் வீடு கட்டணும்னு நினச்சி ஆரம்பித்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் பொழுது நம்ம நினச்சதை விட அதிகமாகத்தான் செலவாச்சு. இத்தனைக்கும் பெரிய ஆடம்பரம் இல்லாமல் அளவான சிறிய வீடு தான். ஒரு 10x10 பெட்ரூம், ஒரு 10x6 சமையல் ரூம், ஒரு 16x8 ஹால், ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், முன்னாடி ஒரு சின்ன ரூம் 8x8, காமௌண்ட் முன்னாடி போர்டிகோ, இவ்வளவு தான். அதுக்கே ரொம்பவும் சிரமப்பட்டு போயிட்டேன். நம்ம வந்து கையில் வந்து எஸ்டிமேட் எவ்வளோ போட்டிருக்கோமோ அதை விட அதிகமாக பணம் கையில் இருக்கும் பொழுது தான் குழப்பம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்ய முடியும். 10 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டுட்டு 5 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு 5 ரூபா கடன் வாங்கி கட்டணும் அப்படின்னா அது வேலையும் முடியாது. ஒருவேளை வேலை முடிஞ்சாலும் நமக்கு நிம்மதி இருக்காது. தயவு செஞ்சு நண்பர்களுக்கு நான் சொல்கிறது, கடன் வாங்கி வீடு கட்ட வேண்டாம். வீடு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாமல் இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வீட்டை கட்டுங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆடம்பரமாக கட்டினீங்கன்னா வீடு கட்டி முடித்ததுக்கு பின்னாடி நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அன்னைக்கு நாங்கள் கட்டின பொழுது வீடு வந்து சிறிய வீடு தான். எல்லோரும் சொன்னாங்க சின்ன வீடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டினேன். நம்மளால் அவ்வளவு தான் முடிஞ்சது, அதுக்கு மேலே செய்ய முடியாது. அந்த அளவில் கட்டினதுனால இன்றைக்கி ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வீடியோவை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருவீங்க. இந்த வீடியோவில் நான் வந்து வீடு எப்படி கட்டணும், கட்டுறதுக்கான ஆயத்த செயல்கள் தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். நான் வீடு கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது, பொருள்கள் விலையும் சரியாக தெரியலை, எல்லாத்துக்கும் நாங்களே போக வேண்டியதாக இருந்துச்சு. கல் மண் சிமெண்ட்டு செங்கல் ஆள் வேலை செய்கிறது, மரம் எடுக்க போகிறது, டைல்ஸ் எடுத்துன்னு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டேன். கையில் பணமும் இல்லாமல் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்த்து அந்த வீட்டு வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் வீடு பால் காய்ச்சி போனதுக்கு பின்னாடி தான் புரிஞ்சது. இப்போ
அதனால தான் மற்ற நண்பர்கள் வீடு கட்டுறோம் சொன்னாலும் கூட நான் அவங்களுக்கு சொல்கிறது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டை அமைங்க, கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கி போட்டு கஷ்டப்படாதீங்க. எப்போவுமே வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து போட்ட பட்ஜெட்டை விட 30% 40% செலவு அதிகமாகும். எந்த காரணத்தை கொண்டும் வீடு கட்டுறத பொறுத்தளவுக்கு செலவு குறையாது. நீங்கள் வந்து கையிருப்பை அனுசரித்து செய்யுங்கன்னு தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். சரி நண்பர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ரேவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். ரேவதியோட சமையல், சம்ருதோட பேச்சு, என்னுடைய அப்பப்போ நான் வர்ற அரட்டைன்னு இந்த ரேவாஸ் கிச்சன் சேனல் நீங்கள் பார்த்து ரசிங்க. தேங்க்யூ. வீடு கட்டுறது, பொருட்கள் வாங்கிறது, சிரமப்பட்டது எல்லாமே இது என்னுடைய சொந்த அனுபவம்தான். உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படாமலும் இருக்கலாம். நீங்கள் வீடு கட்டும் பொழுது நிறைய யோசித்து உங்களுக்கு எப்படி தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க, வீடு கட்டுங்க. என்னுடைய கருத்து இதுதான். தேங்க்யூ.